ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாப்பா வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டனுக்குள்ளே வந்து வந்தாச்சு. இதில் வந்து நான் ரோஜா பூ செடி தான் வந்து மல்லிகைப்பூ செடி தான் வந்து வச்சுருந்தேன். ஒரு 3 வருஷம் வந்து நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த செடி வரவே இல்லை. தோட்டத்துலேருந்து தான் நாங்கள் மண் கொண்டுட்டு வந்து இங்கே எல்லா செடிக்குமே வந்து வச்சோம். இந்த தொட்டியில் வச்ச மண் ரொம்பவே இறுகிருச்சு. நான் வந்து மணல் கலக்காமல் வந்து வச்சேன். அதனால் அந்த வாடி போன மல்லிகைப்பூ செடியை வந்து எடுத்து போட்டுட்டு, சரி இதில் ரோஜா செடி வைக்கலாம், ஏன்னா எனக்கு ரோஜா செடி கீழெல்லாம் வச்சோம், தரையில் வச்சா எனக்கு எதுவுமே வரவே இல்லை, சரி இனிமேல் தொட்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் வந்து செம்மண்ணில் இருக்கிற கல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மணல் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தோம். அதையும் ரெண்டையும் நம்ம கலந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மண் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், அதனால் நல்லா வரும். அதனால் சரி மண் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் தான் வந்து இன்றைக்கி நான் இதில் வந்து போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் மணல், அதுக்கப்புறம் மேலே செம்மண், இந்த மாதிரி தான் வந்து போட்டுட்ருந்தேன். இங்கே வந்து முல்லைப்பூ செடி இருக்குது. இதில் முல்லைப்பூ எல்லாம் வந்து முடிச்சிருச்சு, ரெண்டே ரெண்டு பூ மட்டும் இருக்குது. இந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன். இல்லைங்கிட்டு பாப்பாலாம் நடந்து போவாங்க வருவாங்க, ஏதாவது வந்து கீழே பாம்பு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா செடியுமே வரிசையாக பிடிச்சி கட்டி வச்சுருப்பேன். ஆனால் உள்ளே பாருங்கள், இலையெல்லாம் வந்து அழுகி நல்லா கருகி போய் ஒரு மாதிரி இருக்குது. ரோஜா செடி வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு செடி வச்சுருந்தேன், அது வச்சு 5 வருஷம் ஆச்சு, ஆனால் அதில் பூ பூக்கவே இல்லை. நிறைய முள் இருந்துச்சு. முள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பூ பூக்காது அப்படின்றதே வந்து எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. சரி அந்த செடி எதுக்கு வீட்டில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி ரோஜா செடி இது தான் பாதி மட்டும் அதை பிடிச்சி கூட நம்ம வெட்டி விட முடியாது, அவ்வளோ முள் இருக்கு அந்த செடியில். பாதியை மட்டும் குச்சியை வச்சு தட்டி தட்டி எப்படியோ ஒடிச்சாச்சு. மிச்சம் வந்து இன்னும் பெருசு பெருசாலாம் வந்து இருக்குது. இதெல்லாம் இதை எப்படி வெட்டி போடுறது அப்படின்னே தெரியல, எவ்வளோ முள் இருக்குது இதில் வந்து. சரி இது வேண்டாம், இதை எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மட்டும் நான் ஒடிச்சு எல்லாம் போட்டிருக்கோம். நான் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணணும். இன்னொரு செடியும் நான் தரையில் வந்து வச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு என்னவோ ரோஜா செடி மட்டும் வர்றதே இல்லை. சண்டே வந்து ஹஸ்பண்டுக்கு லீவு அப்படின்றதுனால, சரி நான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், என்னெல்லாம் செடி வேணுமோ வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம கார்டனில் வந்து சின்ன சின்ன வேலைகளை வந்து பாப்பா வீட்டில் இருக்கிற அன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்து நம்ம கார்டனுக்குள்ள வேலைகள் எல்லாமே வந்து முடிஞ்சு, சரி துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு போனால் ரெண்டு பாப்பாவும் வந்து விடவே இல்லை, பின்னாடி கூடவே வந்துட்டாங்க. பாப்பா கிட்ட வேலை சொன்னோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து அந்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுருவாங்க, ஒரு சில நேரம் பார்த்தா ஒரு வேலையே 4 வேலையை ஆக்கி வச்சுருவாங்க. ஏண்டா சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். நம்மளாக செஞ்சுருந்தாலும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால சீக்கிரம் சமைக்க வேண்டியது இல்லை. சரி கொஞ்சம் லேட்டாகவே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னா தான் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு வேகமாக கடகடன் எல்லா வேலையும் பார்க்கணும். லீவு அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். சரி இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக சமைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து பாப்பா வந்து கேழ்வரகு சிமிலி உருண்டை வந்து கேட்டிருந்தாங்க. அது நம்ம ரெண்டு பாப்பாவுக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்க கேட்டப்பன்னு பார்த்து ராகி மாவு வந்து இல்லை, சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கவுனி அரிசியில் செஞ்சு தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. நான் வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மாதுளை செடியில் வந்து இருந்த பூவோடு சேர்ந்து அதை ஒடிச்சு இதில் வந்து நட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அப்புறம் சாம்பார். இன்றைக்கி லஞ்ச் வந்து இது தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கவுனி அரிசி வந்து 1 டம்ளர் வந்து ஊற வச்சுக்கிறேன். கவுனி
அரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன், அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வந்தாச்சு. கவுனி அரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஊறட்டும், அதை அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுலேயே வந்து நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு அதை வந்து அரைச்சிடலாம். மாவு இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ வேலை தேவையில்லை, மாவு இல்லை அப்படின்றதுனால அரிசியாக இருக்கிறதுனால ஊற வச்சு தான் வந்து அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் துணி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து மடித்து வச்சிட்டேன். துணி மடிக்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, எப்போவுமே கடந்துகிட்டே இருக்கும். ஆனால் பாப்பா ஹெல்ப் பண்ணுறதுனால இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே துணியும் மடித்து வச்சுட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கவுனி அரிசி வந்து நல்லா ஊறி காய வச்சு அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்து அரைச்சிருக்கேன். மாவில் வந்து லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். புட்டுக்கு அப்படின்னா தான் உதிரி உதிரியாக அந்த மாதிரி பிசையணும். இது வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைக்க தான் போகிறோம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை. தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த புட்டு மாவை வந்து நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு, நான் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட போகிறேன். ஒரு டம்ளர் வந்து கவுனி அரிசி எடுத்திருக்கேன், நான் அரை டம்ளர் தான் எப்போவும் வேர்க்கடலை போடுவேன். வேர்க்கடலை அதிகமாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஒரு டம்ளர் கவுனி அரிசி, அதுக்கு நான் வந்து 1/4 டம்ளர் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை வந்து இப்போ நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கவுனி அரிசி புட்டும் வந்து நல்லா வெந்துருச்சு, வேர்க்கடலையும் வந்து வறுத்தாச்சு. வேர்க்கடலையில் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு கவுனி அரிசி புட்டு நாட்டு சக்கரை வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்ந்து அரைச்சிடலாம். இப்போ வேர்க்கடலையில் இருக்கிற தோலெல்லாம் வந்து எடுத்தாச்சு. 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி புட்டு, 1/4 டம்ளர் வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இனி இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இன்னும் கூட்டணும் அப்படின்னா கூட்டி போட்டுக்கோங்க, குறைச்சி போடணுன்னாலும் குறைச்சி வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். ராகி புட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இதுவுமே இருந்துச்சு. எங்கள் பாப்பா அவங்களாம் வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க. இதில் தோசை அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சிம்லி உருண்டை செய்யவும் வந்து சாப்பிட்டுட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.